தமிழ் தேசிய அரசியல் சக்திகளை ஒன்றிணைக்க ஒரே மேடைக்கு கொண்டு வருவது குறித்து கடந்த காலங்களில் பலமுறை பேசப்பட்டது. ஆனால் எல்லாமே பூஜ்யத்தில் தான் முடிந்திருக்கின்றன. இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய நிஜக்கண். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட தேவைகளுக்காக பிரிந்து போனது கூட தவறில்லை. இனத்தின் நலனுக்காக பொதுநோக்கில் இணையாமல் இருப்பது பாரிய தவறாகும். தமிழ் தேசிய அரசியல் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முட்டு சந்திக்குள் முடக்க நிலைக்குள் வந்து நிற்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போதும் அது நடக்குமா நடக்காதா என்று கேள்வி நீடிப்பதால் அதனை சார்ந்து அரசியலும் படுத்துவிட்டது. அதேவேளை தமிழர்களுக்கு எதிரான இனவாத அரசியல் நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தமிழ் தேசிய அரசியல் சுருண்டு படுத்து கிடக்கின்றது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் தரப்புகள் இப்போது பிளவுபட்டு நிற்கின்றது. தமிழர் கட்சி ஒரு புறம், அதனுடன் பங்காளிகளாக இருந்த டெலோபுலட், இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி என்பன இன்னொரு புறம், சி வி விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றொரு புறம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேறொரு புறம் என பிரதானமாக நான்கு தமிழ் தேசிய அணிகள் இயங்குகின்றன. ஒரு காலத்தில் ஒரே கூட்டுக்குள் இருந்தவைதான் இந்த நான்கு அணிகளும். கால சூழ்நிலையும் தமிழ் தேசிய அரசியலின் வறுமை நிலையும் தலைமைத்துவ குறைபாடுகளும் தமிழரின் சாபக்கேடுதான் இந்த பிளவுக்கு காரணம் என்று சொல்லலாம். தமிழ் தேசிய அரசியல் சக்திகளை ஒன்றிணைக்க ஒரே மேடைக்கு கொண்டு வருவது குறித்து கடந்த காலங்களில் பலமுறை பேசப்பட்டது. ஆனால் எல்லாமே பூஜ்யத்தில் தான் முடிந்திருக்கின்றது. இப்போது தமிழ் தேசிய அரசியலில் இந்த நான்கு அணிகளும் ஒருபோதும் ஒன்று சேரப்போவதில்லை. அவை துருவநிலை அரசியலையே விரும்புகின்றன. தனித்தனியாக ஆதிக்கம் செலுத்தலாம் என்று கருதுகின்றன. அவ்வாறான நிலையில் பொது இலக்கை முன்வைத்து இந்த நான்கு தமிழ் தேசிய அணிகளையும் ஒரே மேடைக்கு கொண்டு வருவது சாத்தியமற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு ஒரே கூட்டுக்குள் இருந்து இந்த தரப்புகளை கொண்டு வருவதற்கானது அவர்களின் மீது அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வலுவான சக்தி எதுவும் தமிழர் தரப்பில் இல்லை என்பது முக்கியமானதொரு பிரச்சனையாக இருக்கின்றது. 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நான்கு தமிழ் கட்சிகளை கொண்டு வந்த போது அதற்கு பின்னால் விடுதலை புலிகள் என்ற மாபெரும் சக்தி இருந்தது. அதனால் யாரும் எதிர்த்து பேச முடியாமல் முரண்பாடுகள் குறைகள் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு போவதே புத்திசாலித்தனமானது என்றுதான் கருதின. இன்று நிலைமை அப்படியானது ஒன்று அல்ல. எல்லா தமிழ் தேசிய அணிகளில் உள்ள கட்சிகளும் தங்களை தாங்களே மேதாவிகளாக நினைத்துக் கொள்கின்ற நிலைதான் இருக்கின்றது. தங்களை மிஞ்சி மற்றொரு கட்சி வளர்ந்துவிடக்கூடாது, வளரவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றன. அதைவிட கட்சிகள் மத்தியில் உள்ளக முரண்பாடுகளும் தனிமனித காழ்ப்புணர்வுகளும் தன் முனைப்புகளும் இப்போது பெருகிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். இவற்றை தாண்டி கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது குதிரை கொம்பான காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வேலையை இப்போது முன்னெடுக்க யாரும் தயாராக இல்லை என்றும் சொல்ல வேண்டும். தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை பற்றி பேசி பேசியே தமிழ் தரப்பு களைத்துவிட்டனர். இனி பேசி பயனில்லை என்று அவர்கள் முடிவுக்கு வந்துவிட்டனர். எப்படியாவது சிதைந்து போகட்டும் என்று சிந்திக்கின்ற நிலைக்கு வந்து பல மாதங்களாகி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய நிலங்கள், பூர்வீக வழிபாட்டு இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அபகரிக்கப்படுகின்ற நிலை அதிகரிக்கின்ற சூழலில் தமிழ் தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு நிலையானது தமிழ் மக்களை நிச்சயம் வருத்தம் கொள்ள செய்திருக்கின்றது. விடுதலை புலிகளின் காலத்தில் பலமான ஜனநாயக அரசியல் சக்தி ஒன்று தேவைப்பட்டது. அதற்காக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி எழுப்பினார்கள். ஆயுத போராட்டத்தின் மேலாதிக்க நிலையில் இருந்த போதே அவர்கள் இதனை செய்தனர். ஆனால் ஆயுத போராட்டம் அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தமிழினத்தினதும் தமிழர் தாயகத்தினதும் இருப்பும் பாதுகாப்பும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்ற போதும் பலமாக தமிழ் தேசிய அரசியல் அணியை உருவாக்க முடியாமல் இருக்கின்றது. தனிப்பட்ட தேவைகளுக்காக பிரிந்து போனது கூட தவறில்லை. இனத்தின் நலனுக்காக பொதுநோக்கில் இணையாமல் இருப்பது பாரிய தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தவறைத்தான் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இப்போதும் செய்து கொண்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கு தந்திரமான ஆட்சியாளர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தமிழர் தரப்பு 2001 பின்னரான நன்றாக கற்றறிந்து கொண்டிருக்கும்.
ஒரே நேரத்தில் விடுதலை புலிகளுடன் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் அவர்களை பலவீனப்படுத்தும் நகர்வுகளை முன்னெடுத்தவர். பிற்காலத்தில் அதனை பெருமையாக கூறுவதற்கு அவர் தவறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறானதொரு தந்திரமான ஆட்சியாளருக்கு முன்பாக தமிழர் தரப்பு இப்போது கோமாளித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. வலுவான அரசியல் சக்தி ஒன்றை கட்டியெழுப்பியிருந்தால் இன்று ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கு கிழக்கில் தான் தோன்றித்தனமான ஆக்கிரமிப்பு அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியாது. மாறாக தமிழர் தேசிய அரசியல் பிரிந்து சிதைந்து கிடப்பதை அவர் தனக்கு சாதகமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழரினுடைய பூர்வீக நிலங்களும் வழிபாட்டு இடங்களும் அபகரிக்கப்பட்டு சிங்கள பௌத்த குடியேற்றங்களும் விகாரைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு கூட 4 பிரதான தமிழ் தேசிய அணிகளினால் ஒன்றிணைய முடியாதிருப்பது பெரும் குறைபாடு ஆகும். தமிழ் தேசிய இனத்தின் இருப்பு சவாலுக்குள்ளாகிய நிலையிலும் தமிழ் தேசிய அரசியல் சக்திகள் சுயநல அரசியல் போக்கிலிருந்து விலகவோ விடுபடவோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனையை ஒன்றுபட்டால்தான் கையாள வேண்டும், ஒரே அணியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். தனித்தனியாக போராட்டங்களை செய்வதன் ஊடாகவோ பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவதன் ஊடாகவோ மாத்திரம் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத செயல்முறை. அது தனது இயங்கு நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றது. போர்க்காலத்தில் இருந்ததை விட அது இப்போது வேகமாக செயற்படுகின்றது. இதனை தமிழ் தரப்பு மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாமே பறிபோய்விடும். இத்தகைய ஆபத்தான நிலையில் கூட தமிழ் தேசிய அரசியல் தன்னை கோச அரசியலுக்குள் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனை தாண்டி நகராத வரையில் தமிழ் தேசிய அரசியலினால் தமிழ் மக்களுடைய நலன்களை பாதுகாக்கவோ உறுதிப்படுத்தவோ முடியாது என்பது உண்மையாக இருக்கின்றது. நன்றி.